புரிய முடியல. உள்ளதான் போன முடியல, உள்ள ரொம்ப போயிட்டாங்க. கல்விக் கொள்கையில் புதிதாக தமிழ் ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக இந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையை வந்து மத்திய அரசு கொண்டு வருகிறார். அதில் நான் சாத்தியத்தை ஏற்படுத்த வாய்ப்பு எந்த காலத்திலும் எந்த மொழிக்கும் எதிரான கொள்கையை கொண்டு இருக்காவிட்டாலும் நிச்சயமாக மொழி திணிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்க்கும். எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் அது ஹிந்தியாக இருந்தாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக எதிர்க்கும். பாராளுமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கும். மத்திய அமைச்சரவையில் வந்து அதிமுக இடம் பெறுவதற்கெல்லாம் பெரிய முயற்சியில் ஈடுபட்டாங்க, ஆனால் இடம் பெறல. அப்படி இருக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது தொடர்ந்து எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்த காலகட்டத்திலையும் வந்து தமிழகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்து கொண்டு தான் வந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக குரல் கொடுக்கும். அதுக்கு அவங்கள கேட்கணும், இல்லைன்னா பிஜேபியை கேளுங்க. அதிமுகவே தமிழகத்திற்கான பாதிப்பு தான். இல்ல, இரண்டு அதிமுக இரண்டு அணிகள் ஏற்பட்ட ஒரு போட்டினாலதான் இந்த அமைச்சரவை பதவி போனது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட உள்கட்சி பிரச்சனைகள் என்பது உங்க அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதனால இதை பத்தி நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதிமுக வந்து ஆட்சிக்காக ஒரு இணைந்த செயல்பாடு இருப்பது போல் ஒரு நிலை இருக்கிறதே தவிர, வெளிப்புற தோற்றம் இருக்கிறதே தவிர, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு உங்கள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சாலைக்கு மத்திய அரசு மேல்முறையீடு மனு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.